குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் ஆல்ட்ரஸ் ரோட்டில் உள்ள AK-47 வாங்க. வணக்கம். நான் பயணிகள் கவனிக்கவும் என்கிற ஒரு படத்தை நான் பார்த்தேன். அது படம் அப்படிங்கிறது தாண்டி அது ஒரு படிப்பினை அப்படின்னு தான் சொல்லணும். அதை என்னுடைய தம்பி உருமீன் படத்தை எடுத்து சக்திவேல் இதை எடுத்திருக்கிறாரு. ஒரு பார்வையே வேறையாக இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக கடந்து போகிற ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு எவ்வளவு தூரம் வந்து பாதிக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து அது அடுத்தவர்களுக்கு ஏற்படுற பாதிப்பை நாம் உணர்ந்து காட்சிப்படுத்தி கொண்டு வருதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு வேலை இல்லை. அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. இது சமூகத்திற்கு வந்து அவசியம் சொல்லப்பட வேண்டிய ஒன்று. ரெண்டாவது, ஒரு இன்றைக்கிய காலச்சூழலில் இப்படி நிறைய பாதிப்புகளை நாம் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறோம், கேட்குறோம். அப்போ அந்த மாதிரி இனி தொடராமல் இருக்கணும்னா இந்த படத்தை நம்ம கட்டாயம் கொண்டாடி தந்திடணும், பார்த்தாகணும். இதை வந்து ஆகா தமிழ் வந்து அந்த நிறுவனத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. என்னுடைய தம்பி பாண்டிக்குமார் இதில் ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதான் படம் வந்து படத்தில் இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒளிப்பதிவு கருவி நகருது அப்படி போகுது, இங்கே எடுத்து வச்சுருக்காங்க அங்கே வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒரு கவனம் இல்லை, நம்ம வரவே வரல. அப்படி எங்கள் அப்பா பாலமேந்திரா படம், எங்கள் அப்பா பாரதிராஜா படம், ஐயா மகேந்திரன் படங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி காட்சியோடு ஒன்றி போவோமோ அந்தளவுக்கு ஒரு படைப்பு. இது ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, பாட்டு கூத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கதை திரைக்கதை. ரொம்ப சிறப்பாக தம்பி சக்திவேல் அதை செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்படி ஒரு படத்தை நம்ம எடுப்போம் அப்படின்னு வந்த ஆகா தமிழ் நிறுவனத்திற்கு என்னுடைய பாராட்டுகள். சிறந்த பணி புரிந்தது கலை இயக்குனர், படத்தொகுப்பாளர் தம்பி ஒளிப்பதிவில் பாண்டிக்குமார். ரொம்ப பார்த்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், ஆனால் இவ்வளவு நேர்த்தியாக அதை பதிவு பண்ணியிருக்கிறார். எங்கேயும் ஒளி வந்து மிகலை, அதாவது இப்படி வெளிச்சத்தை போடுவான் அப்படி போடுவான் அதெல்லாம் கிடையாது. அது அதில் என்ன சக்தி வேல்ட்ட எனக்கு பிடிச்சது அப்படின்னா, விதார்த்தை தவிர எதுவுமே ஒரு நடிகரை தேடவே இல்லை. அவர் விதார்த்து வந்து நிறைய படம் வச்சு அவன் மைனாலெல்லாம் ஒவ்வொரு படமும் சிறப்பான படங்களை தான் கொண்டு வருவான். குரம்பு பொம்மை இப்போ எல்லா படங்களுமே சிறந்த படங்கள், அவன் படங்கள் வரும். ஆனாலும் இந்த படத்தில் அவனுடைய உடல் மொழி, அவனுடைய என்ன சொல்கிறது, அவன் நடிப்புங்கிறது வேறு ஒரு படிமலர்ச்சின்னு தான் சொல்லணும், பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இதை பரிமாணம்பாங்க, நாங்கள் ஒரு படிமலர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். அது அப்படி தான் சொல்லணும். அவரை தவிர யாரையுமே அவர் தேடலை, எல்லாமே புதுசாக இருக்குது. அம்மா கதாபாத்திரம் சரி, விதார்த்துக்கு இணையாக போட்ட பெண்ணும் சரி, இந்த தம்பி கருணாவுக்கு இணையாக போட்ட பெண்ணும் சரி, எல்லாமே புதுசு. இப்படி இந்த ஆர்டிஸ்ட்டு அந்த நடிகர் நடிகள் தேர்வை பார்க்கும்போதே வியப்பாருது. சரி, கதை திரைக்கதையை நம்பி எடுத்துட்டார், பிரமாதமாக எடுத்திருக்கா அப்படி. அதில் என்னுடைய தம்பி விதார்த்துடைய நடிப்பை வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தோணும். அவர்கிட்ட கேட்ட இயக்குனர்கிட்ட யாருமே நடிக்கலை விதார்த்துன்னா அவன் நடிப்பான், ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு தேடல் இருக்குது. அவ கூத்துப்பட்டிலேருந்து வந்த தம்பி, ஒரு தேடல் இருக்குது. நாங்கள் ரெண்டும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுப்போம், அதில் சரியான நேரத்துக்கு வந்து சேருவோம். அது என்ன இருந்தாலும் சரி பயிற்சி எடுத்துருவோம். இப்போ பின்னிறைவு வந்து தூங்கினா கூட எந்திரிச்சு வந்து பயிற்சி எடுப்போம். அந்த மாதிரி ஒரு தவம் இருக்குது அவன்கிட்ட. அதனால் அது ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி தம்பி கருணாவுடைய கேரக்டர் ரொம்ப நல்ல கதாபாத்திரம், அது ரொம்ப சிறந்த படம். எல்லோரும் இதை பார்த்து இது பெரிய வெற்றியடை செய்யும்போது தான் இந்த படைப்பாளிகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் ஊக்கமும் வரும். அடுத்தடுத்து நல்ல படங்களை நம்ம செய்யலாம், நம்ம மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க, ரசிப்பாங்க. இப்போ மக்களினுடைய ரசிக்கும் திறன் வந்து மேம்பட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. அதை வந்து நம்ம
உறுதிப்படுத்தும் வாய்ப்பாக இந்த படத்தை வந்து நம்ம கொண்டாடணும். இது எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த படத்தை. இப்படி ஒரு படத்தை படைத்த என்னுடைய தம்பி சக்திவேல் அவர்களுக்கு, இதில் நடிப்போம் அப்படின்னு நினச்சி அவருக்கு தோள் கொடுத்த தம்பி விதார்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும் வணக்கம்.